அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மார்க்கா மாஸ்க் இப்படாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தென் தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்துள்ளது. குறிப்பாக நாளை நாட்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் அணை சுற்றுவட்டார பகுதியில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், தேனி, தென்காசி மற்றும் திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டியிருக்கும் அறிவிக்கப்பட்டனர். நாளை மறுதினம் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நாளை மறுதினமும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை மறுதினம் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் நாளை மறுதினம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்திலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. தமிழகத்தில் பொறுத்தவரை தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 41 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார், வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் சுறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.